ஜாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையிலிருந்து வேப்பமரத்திலான கப்பல் ஒன்று அமெரிக்காவுக்கு ஜாழ்ப்பாண தமிழர்களால் கொண்டு செல்லப்பட்டது என்றால் நம்ப முடிகின்றதா? ஈழத்தமிழர்கள் உருவாக்கிய பாய்மரக் கப்பலான அன்னபூரணி புயலுக்கும் மழைக்கும் ஈடு கொடுத்து அமெரிக்க தேசம் சென்றதென்றால் தமிழனின் சாதனை எத்தகையது? இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவுக்குள் வாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இது கரிச்சான் குருவி வலைத்தளம். வல்வெட்டித்துறையில் உள்ள மேற்கு திருவாடியில் வைத்து 1930 சுந்தரம் மேத்திரியாரினால் உள்ளூர் வேப்பமரத்தில் தயாரிக்கப்பட்டதே அன்னபூரணி அம்மாள் என்ற இரட்டை பாய்மரக் கப்பலாகும். இது 89 நீளமும் 19 அகலமும் கொண்ட பாரிய ஒரு கப்பலாகவே அந்த நாட்களில் வடிவமைக்கப்பட்டது. 1936 பிற்பகுதியில் வல்வெட்டித்துறைக்கு வருகை தந்த அமெரிக்கரான பிரபல கடலோடி ரோபின்சன் அவர்கள் அன்னபூரணியின் அழகால் கவரப்பட்டு அதனை வாங்கி கொண்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பி அதனை கொள்வனவு செய்தார். அன்னபூரணி அம்மாள் என்ற அந்த கப்பலின் பெயரை ஃப்ளோரன்ஸ் சி ரோபின்சன் என்ற தனது மனைவியின் பெயருக்கு மாற்றிய பின்னரே அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றார். வல்வெட்டித்துறை மாலுமிகளின் உதவியுடன் கொந்தளிக்கும் ராட்சத அலைகளையும் கடந்து சுயஸ் கால்வாயின் ஊடாக அமெரிக்காவின் போஸ்டன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சாதனை இன்றும் உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்றது. சுயஸ் கால்வாயின் ஊடாக மத்தியதரை கடலில் பயணம் செய்தபோது ஏற்பட்ட புயலில் சிக்கிய கப்பல் 250 கடல் மைல்கள் பின்புறமாக அடித்து செல்லப்பட்டது. இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான மைல்களையும் பல கடல்களையும் கடந்து சென்ற இத்துணிகர கடற்பயணம் 1938 ஆவணி மாதம் 1 அமெரிக்காவின் குளோசெஸ்டர் துறைமுகத்தில் நிறைவடைந்தது. தெற்காசிய நாடொன்றிலுள்ள சின்னஞ்சிறிய தீவான இலங்கையில் உள்ள வல்வெட்டித்துறையில் கட்டப்பட்டு வெறும் காற்றின் துணையுடன் மட்டுமே இயங்கும் கப்பலொன்று இந்து சமுத்திரத்தை கடந்து மத்தியதரை கடலையும் கடந்து அத்லாந்திக் சமுத்திரத்தின் ஊடாக அமெரிக்காவின் குளோசெஸ்டர் துறைமுகம் வரை பயணம் செய்தது உலக வரலாற்றில் இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையுமாகும். இச்சாதனை நிறைந்த கடற்பயணத்தில் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த தண்டையல் கனகரத்தினம் தம்பிப்பிள்ளை அவர்களின் தலைமையில் திரு பூரண வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம், திரு தாமோதரம் பிள்ளை சபாரத்தினம், திரு சின்னத்தம்பி சிதம்பரப்பிள்ளை, திரு ஐயாத்துறை ரத்தினசாமி ஆகிய 5 கடலோடிகளும் பயணத்தின் இறுதி வரை பங்கேற்றிருந்தனர். அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் நகருக்கு அண்மையில் உள்ள பால்டிமோர் என்ற துறைமுகத்தில் தரித்து நின்ற பொழுது எடுக்கப்பட்ட படத்தை அது தொடர்பான கட்டுரையுடன் பால்டிமோரில் இருந்து வெளிவரும் பால்டிமோர் சன் என்னும் அன்றைய செய்தித்தாள் பிரசுரித்திருந்தது. அன்னபூரணி அம்மாள் கப்பலை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லும் போது கேப்டன் மக்குயிஸ் என்பவரின் தலைமையில் வல்வெட்டித்துறை மாலுமிகளின் உதவியுடன் பயணம் செய்து குளோசெஸ்டர் துறைமுகத்தை சென்றடைந்தது. அன்று குளோசெஸ்டர் நகரிலிருந்து வெளியிடப்பட்ட ஊடகங்கள் பிரசுரித்த கருத்துக்கள் மிக சிறந்த சான்றுகளாகவும் ஆதாரங்களாகவும் விளங்கின. அன்னபூரணி அம்மாளின் இந்த திகில் நிறைந்த பயணம் பற்றிய இலக்கியங்கள் நூல்களாகவும் பத்திரிகைகள் சஞ்சிகைகளில் கட்டுரைகளாகவும் வெளிவந்துள்ளமை அதன் சிறப்பினை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. வல்வெட்டித்துறையிலிருந்து அன்னபூரணி அம்மாள் கப்பல் அமெரிக்கா சென்றது தொடர்பான விடயங்களை, அந்த கப்பலுடன் சென்ற கடலோடிகள் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும் பொழுது அங்கிருந்து வெளியிடப்பட்ட பத்திரிகைகளை கொண்டு வந்தனர். அதிலிருந்தே மேற்படி விடயங்களை அறிய முடிகின்றது. மேலும் அன்னபூரணி அம்மாள் என்ற இந்த கப்பல் தென் பசிபிக்கில் அமைந்துள்ள தகிட்டி என்ற தீவு நோக்கி ஒரு சாகச கடற்பயணத்தை மேற்கொண்டது. இது அன்னபூரணி அம்மாளின் 2வது சாதனை பயணமாகும். இந்த பயணம் 1957 இக்கப்பல் மூழ்கும் வரை தொடர்ந்திருந்தது. இந்த அன்னபூரணி அம்மாள் கப்பல் தொடர்பான
விடயங்களையும் விவரங்களையும் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். இது தொடர்பான தகவல்களை மேலும் திரட்டி தருவதற்கு தயாராக உள்ளேன். நன்றி, வணக்கம்.